இப்போ பல பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வேற புதுசா வருது, எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வருது, எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்க ஆனா 90 வருஷம் நான் எப்படிங்க வாழ்றது, இப்படி எப்படிங்க இருக்கிறது, அப்படி எப்படிங்க. டைம்ன்றது ஒரு மிகப்பெரிய இல்யூஷன், உங்களுக்கு தெரியவே தெரியாது. சார்பியல் தத்துவம்னு ஒன்னு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ரிப்ளை பண்ணலாம். எத்தனை பேருக்கு சார்பியல் தத்துவத்தை பத்தி தெரியும், சார்பியல் தத்துவம் என்றால் என்ன சொல்லுங்க, பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டைம் என்பதே பொய், ஐன்ஸ்டீன் தியரி, சூப்பர். நெக்ஸ்ட், நம்ம இருக்கிறதே ஒரு டைம் லூப்ல ப்ரோ, சூப்பர் ஐன்ஸ்டீன். அப்புறம் நெக்ஸ்ட், அதர் டைமென்ஷன்ஸ், நோ டைம், சூப்பர். எல்லாம் தெரியுது, இன்னும் ஏன் என்னை ஃபாலோ பண்றீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது, பிரச்சனையே அதுதான். என்ன பிரச்சனைனா தெரியறதோட நின்றுறீங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கனா தான் வேற ஒரு அகத்தியராவோ போகராவோ புளிப்பானியாவோ வந்திருப்பீங்களே. ஒன்னு மட்டும் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லாவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு ஒரு டிசைன்ல இயங்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்லிங் கனெக்ஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது, மனித மைண்டு முட்டாக்கணும் மட்டும்தான் பண்ணும். அதுக்கு இருக்கக்கூடிய குறைவான அறிவை வச்சு நான் பெரியால் நினைச்சே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும், பெரிய அறிவு கூட. இது எப்படின்னா ஒரு புல் ஒரு மலையே புரட்டி போட ட்ரை பண்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, சார்பியல் தத்துவம்னா என்னன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்றாங்க. எப்படி கவனிங்க, ஒருத்தருக்கு வயசு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சும்மா சொல்றேன். ஒருத்தருக்கு வயசு 50 வயது ஆகின்றது, சரி. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு 2 குழந்தை இருக்கு, ஒன்னு பொண்ணு இன்னொன்னு பையன். பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது, 30 வயசு. பையனுக்கு என்ன வயசு ஆகுது, 40 வயசு. அப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது, 50 வயசு. இப்ப அப்பா என்ன பண்றாரு, அவர் ஒரு நாசா சயின்டிஸ்ட். அப்ப என்ன பண்றாரு, மேல போறாரு, வெட்டவெளிக்கு போறாரு, ராக்கெட்ல போறாரு, அங்க போய் சில பல காலங்கள் சுத்துறாரு, வைக்கிறாரு, அங்க இருந்து கம்யூனிகேஷன் பண்றாரு. நான் இறங்கி வரும்போது எனது குழந்தைகளை வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும் அப்படிங்கிற. சில பல வருடங்கள் சுத்துறாரு மேல, அவர் கீழே இறங்கி வரும்போது என்ன நடந்தது தெரியுமா, அவர் மேல போனாரு, ராக்கெட்ல இருந்தாரு, விண்வெளியை சுத்தினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அப்புறம் கீழே வராரு. கீழே வரும்போது பொண்ணுக்கு எத்தனை வயசு தெரியுமா, பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆயிருச்சு, பையனுக்கு, பையன் செத்தே போயிட்டான். இவருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும். இவருக்கு ராக்கெட்டுக்கு போயிட்டு வராரு, ராக்கெட்ல போய் ஊரை சுத்திட்டு வர்றாரு, இவருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க, 55 வயசு இருக்கு. எப்படி 55 வயசு ஆச்சு, பையன் செத்துட்டான், புள்ள உயிரோடு இருக்கான, 90 வயசு. இவருக்கு மட்டும் எப்படி வெறும் 5 வருஷம் தான் ஆயிருக்கு, யோசிக்கணும்ல, யோசிங்க எப்படி ஆச்சு. ஏனென்றால் சார்பியல் தத்துவத்தின் படி டைம்ன்றதே ஒரு லூப் தான், அது பெரிய மிகப்பெரிய மாயை. அது இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம் இல்லை, இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது புவியீர்ப்பு விசையிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும், லிபரேஷன் என்பது கிடைச்சிடும். அந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து லிபரேஷன் அப்படின்றது கிடைச்ச உடனே என்ன ஆகுது, மேல சுத்தும் போது உங்களுக்கு வயசே ஆவறது இல்ல, அதான் உண்மை. இந்த பூமியினுடைய சுழற்சியிலும் பூமியினோட புவியீர்ப்பு விசையில இருக்கிற வரைக்கும் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும், வயசாக வைக்கும். அந்த உணவை தான் சாப்பிடுறீங்க, சூரிய வெளிச்சத்தோட கண்ட்ரோல் இருக்கீங்க, பஞ்சபூதத்தோட கண்ட்ரோல் இருக்கீங்க. இதை விட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு வயசாகாது. இப்ப புரிஞ்சுக்குங்க, அப்ப வயசுன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொய்யான ஒரு விஷயம், ஏமாத்துது உங்களுக்கு வயசாகிற மாதிரி, ஏதோ மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிற மாதிரி, அதெல்லாம் அப்படின்றதுக்குள்ள போயிடும். கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தன் தூங்கி படார்னு எந்திரிக்கிறான் அப்படின்னா 60 வருஷங்கள் தெரிஞ்சிச்சாலும் அவனுக்கு அடுத்த செகண்ட் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். இது இந்த மனம்ன்ற ஒண்ணு போயிடுச்சுன்னா உங்களுக்கு டைம்ன்ற ஒண்ணே கிடையாது, இன்ஃபினிட் ஆயிருக்கீங்க. புரிஞ்சுதா, என்ன புரிஞ்சது உங்களுக்கு, இது புரிஞ்சதுனால தான் அடுத்து சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு, இப்ப நான் சொன்ன மேட்ரு எத்தனை பேருக்கு புரிஞ்சு,
வெரி குட், புரிந்தது, அண்டர்ஸ்டுட், வெரி குட். போக முடியும், நீங்க போக வேணாம், நீங்க எங்க ஸ்பேஸுக்கு போறீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வரப்பெற்றேன்றாரு வள்ளலாறு. அண்ட கோடியே அரை வினாடியில போயிட்டு வர்றாருன்னா எப்படி நம்மளால போகணும்? அதெல்லாம் போகலாம், தகுதியை வளர்த்துக்குங்க முதல்ல. தகுதியை வளர்த்துக்காம எதுவுமே கிடைக்காது. குரங்கு கையில தீப்பந்தத்தை கொடுத்தா ஊரையே கொளுத்திடும். நீங்க குரங்கா இருக்க போறீங்களா, நல்ல மனுஷனா இருக்க போறீங்களா, அடுப்பு பத்த வைக்க போறீங்களா, தீம்பிக்கீங்க. உங்க தன்மையை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ற வரைக்கும் இந்த உலகம் உங்களுக்கு நல்லது பண்ணவே பண்ணாது. உங்க தன்மைய அளவு கடந்த அன்பு எல்லாத்து மேல காட்ட, எல்லாத்துக்கும் ஒரே கீ தான், எல்லாரு மேலயும் அன்பா இருங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும். மிகப்பெரிய ரகசியம் இது. அளவு கடந்த அன்பு அனைவர் மீதும் நீங்கள் காட்டும் போது சாட்சாத் அந்த பரபிரம்மமாகவே நீங்கள் மாறி விடுகிறீர்கள். இதுதான் நடக்குது. அப்ப இந்த விஷயத்துல நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு உயிரையும் இப்ப பாருங்க, இப்ப இந்த புரிதலோட ஒவ்வொரு உயிரையும் பாருங்க. ஒரு உயிர் தானா பிறக்குது, அம்மாவோட வயித்துல அப்பாவோட ஹெல்ப்போட பிறக்குது, அம்மாவோட சிலோநீரத்துல அப்பாவோட விந்துல சேர்ந்து பிறக்குது. சில பேர் தீட்டுன்னு வேற சொல்றீங்க பெண்களை, அது எப்படி மென்சுரல் பீரியட் தீட்டாகும், எப்படி தீட்டாகும்? சித்தர் நெறிக்கு தீட்டுன்றதே கிடையாது. அப்ப நம்ம ஏதோ பெருந்தன்மையோட எடுத்துக்கிறோம், அப்படிலாம் இல்லை, இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான். அவங்க மென்சுரல் பீரியட்ல இருக்கிறப்ப நீங்க தொடமாட்டீங்க, வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன், அந்த 10 மாசம் மொத்த மென்சுரல் பீரியடும் ஒன்னா சேர்ந்ததுதானே இன்னைக்கு நீங்க? இப்ப நீங்க தீட்டா இல்லையா பதில் சொல்லுங்க. எங்கெல்லாம் உங்களை ட்விஸ்ட் பண்ணி லாக் அடிச்சிருக்காங்க பாருங்க, யோசிக்கக்கூடிய தன்மையை இழக்க வச்சாச்சு. அது தீட்டு என்றால் நான் என்ன கேட்கிறேன், நீங்களே மொத்த தீட்டோட உருவம் தானே? உங்களையும் அப்ப தொடக்கூடாது, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்ப எப்படி நீங்க பொண்ணுங்களை தொடக்கூடாது, தீட்டு கீட்டுன்னு ஒதுக்கி வைக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். எழுதி தரேன், உங்களுக்கு தேவைன்னு இருக்கிற வரைக்கும் உங்களால உண்மையை பார்க்கவே முடியாது, கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. உங்க தேவையை குறைய எல்லாமே கிடைக்கும். சும்மா உட்கார்றவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். சும்மா உட்கார்றதுன்னா எப்படி, எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்றது இல்லை, நமக்கு என்ன வேலை வருதோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். நீங்களா ஒன்னு போய் செய்யக்கூடாது, விளங்கவே விளங்காது அந்த வேலை. எனக்கு ஒண்ணு தோணிடுச்சு, என் புத்திக்கு ஒண்ணு தோணிடுச்சுன்னு செய்யக்கூடாது. செஞ்சாலும் அது நல்லா நடந்துருச்சுன்னா பிரச்சனை, நல்லா நடக்கலனாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும், இறைவன் இதை நமக்கு பண்ணல அப்படின்னு. எல்லாமுமே ஒளி ரூபத்தில் தான் இருக்கிறது. கண் பார்க்கிறது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் கண் பார்க்கவில்லை. கண் வழியாக உள்ளே இருக்க லைட் தான் பார்க்குது. இதான் மிகப்பெரிய யோக ரகசியம் தெரிஞ்சுங்க. வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ணு உலகம் உண்மை நினைக்குது. இந்த கண்ணு உள்ள திரும்பி எது பார்க்குன்னு திரும்பி பார்த்துருச்சுன்னு வைங்க, வள்ளலார் சொன்ன மேட்டர் ஓப்பனான ரகசியம், ஓப்பனா சொல்றேன். வெளியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ணு உள்ள திரும்பி எது என்ன பார்க்குதுன்னு திரும்பி பார்த்துச்சு, ஆஹா இது நான் தான்டான்னு தெரிஞ்சிடும்.